கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக பொங்கல் ஹாலிடேஸுக்கு சென்னையிலேருந்தும் திருச்சியிலிருந்தும் ஃபுல்லி லோடட் குரூப் டூர் ஒன்று இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சிங்கப்பூர் மலாக்கா கோலாலம்பூர் லங்காவி அப்படின்னு எல்லா இடத்தையும் கவர் பண்ண எட்டு நாள் கொண்ட ஒரு டூர் பேக்கேஜான இதுக்கு பெர் பர்சன் தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பிரைவேட் ட்ரான்ஸ்ஃபர் ஹோட்டல் அக்காமடேஷன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் உங்களுக்கான டெடிக்கேட்டட் டூர் மேனேஜர் ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து இருந்து வாட்ரு பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும் இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் மொத்தமாக பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸில் புக் பண்ணுங்கள் ஹலோ பீவர்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் நான் உங்கள் அருண் இந்த எபிசோடில் சூதுகவ்வம் டூ நாடும் நாட்டு மக்களும் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம் சர்வைவலுக்காக சின்ன சின்ன கிட்னாபிக்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அண்ட் டீம் ஒரு பக்கம் வர்ற எலெக்ஷனில் மக்களுக்கு பணத்தை பட்டுவாடா பண்ணி எப்படியாவது தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கரப்டட் பாலிட்டிஷியன் இன்னொரு பக்கம் இந்த கரப்டட் பாலிட்டிஷியன் நம்ம ஹீரோவன்க்கும் அவங்க கையில் ஒரு தருணத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சிக்கிக்கிற இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை இந்த விமர்சனத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல மொத்தமாக கேளுங்க அதுக்கப்புறம் எந்த காலம் வேணாலும் நீங்கள் எடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் சூதுகவும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்காத வித்தியாசமான ஒரு கிரைம் காமெடி ட்ராமா ஒன்று வெளியாச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் அந்த படத்தை அந்த அளவுக்கு கொண்டாடி தீர்த்தோம் நலன் குமாரசாமியும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து செஞ்ச மேஜிக்கு அந்த படம் ஏன்னா ஹீரோவுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்ட விதத்திலையே ஒரு கிட்னாப்பிங் தப்பாக போய் கடைசியாக ஒரு ரன்னிங் வெஹிக்கிளில் விஜய் சேதுபதியுடைய முடியை பிடிச்சி ஒரு கதாபாத்திரம் இழுத்துட்டு ஓடுற மாதிரி ஒரு சீனை வச்சு என்னங்க ஹீரோ கேரக்டர் கடைசியாக இப்படி டம்மி பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சு அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் பேங்க்லேருந்து வெளியே வருவாப்பில் வேற லெவல் கூஸ் பம்பான ஒரு மொமெண்ட் அது தேட்டரே தெறிக்கும் விசில் பிறக்கும் அந்த சீனுக்கு அப்படி ஒரே கதாபாத்திரத்தையே எப்படி ரெண்டு எஜ்ஜிக்கும் இந்த அளவுக்கு நலன்குமாரசாமி எழுதினார் அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தின ஒரு படம் அது அதனுடைய சீக்குவலாக இப்போ இந்த சூதுகவும் டூ இருக்குது அதனாலயே இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது ஆனால் கதைக்களத்தையும் சரி கதாபாத்திர சித்தரிப்பையும் சரி எல்லாத்தையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் சூதுகவம் தானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டாக நமக்கு வருது ஏன்னால் பல கதாபாத்திரங்கள் அதே துணியில் தான் இதுலேயும் இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன காமெடி மூமெண்ட்ஸை இவங்க நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஹீரோ அண்ட் டீம் அவங்க கிட்னாப் பண்ணக்கூடிய ஒரு சில காட்சி ஆகட்டும் ஹீரோ குடிக்கலை அப்படின்னா அவருக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த பாம்புகள் அப்படிங்கிற அந்த சித்தரிப்பாகட்டும் ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரியக்கூடிய அவருடைய காதலி அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரமாகட்டும்னு சொல்லி இந்த படத்துலையும் ஒரு சில காமெடி மூமெண்ட்ஸை நீட்டாக இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக கைக்கு எசவா கடப்பாரை இருக்கும்போதே நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் சொல்கிற அந்த ஒரு சீன் ஆகட்டும் தான் கண்ணுக்கு மட்டுமே தெரியக்கூடிய தன்னுடைய காதலிக்கு குண்டு பாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்டே போகிற அந்த ஒரு காட்சி ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில சீன்ஸு டெஃபினட்டாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது சூப்பராகவே வந்திருந்தது காமெடியாக கன்வெர்ட் பண்ண விதத்தில் பர்ஃபாமன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாரும் அவங்க அவங்க என்ன கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி அளவுக்கு வேறு லெவலில் மாசாக கூஸ் பம்பை தெரிக்க வர்ற அளவுக்கு சிவாவில் புல் ஆஃப் பண்ண முடியல பட் சிவாவை பொறுத்தளவுக்கு அவருடைய படங்களில் அவருடைய காமெடியை எப்படி அவர் கையாளுவாரோ கிட்டத்தட்ட அதே பாணியில் தான் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு ஹரிஷா ஜஸ்டினை பொறுத்தளவுக்கு சஞ்சிதா ஷெட்டி மாதிரியே அதே கிட்டத்தட்ட அதே கதாபாத்திரம் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் போக கருணாகரன் ஆகட்டும் வாகை சந்திரசேகர் ஆகட்டும் ராதாரவி ஆகட்டும் எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும் இவங்க எல்லாரும் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் படத்துடைய செகண்ட் ஆஃபில் ஒரு ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை பிஓவி மோடில் அவங்க கன்சியூவ் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க ரைட்டிங்கில் இன்னமும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும் ஏன்னால் காமெடி அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது அதுவும் அது சீன்ஸில் கன்வெர்ட் ஆகும்போது இன்னுமே நிறைய மெனக்கடல்கள் தேவை இவங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சில காட்சிகள் வெறும் காட்சிகளாகவே நகருதே ஒழிய அது காமெடியாக கன்வெர்ட் ஆன மாதிரி தெரியலை அந்த விஷயத்தில் இன்னுமே இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் இதனாலயே ஒரு சில காட்சிகள் சுவாரஸ்யமே இல்லாமல் ஃப்ளாட்டாக அது மாட்டுக்கு போகுது இன்னொரு பக்கம் பொதுவாகவே ஒரு படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரம் இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துக்காது ஒன்று அந்த கதாபாத்திரத்துக்கு இது ஆயிரணும் அப்படின்னு நமக்கு தோணணும் இல்லைன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தோணணும் இந்த படத்தில் எந்த கதாபாத்திரத்து மேலேயும் இந்த ரெண்டு விதமான ஃபீலிங்குமே நமக்கு வரமாட்டேங்குது அதனாலேயே நமக்கு பெருசாக ஒரு கனெக்ட் இல்லாமையே இந்த படத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் தான் அந்த படத்துடைய ரெண்டு டைம் இருந்துமே இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு இந்த ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் அப்படிங்கிறதே ஜாஸ்தி கண்டிப்பாக இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் இவங்க கத்திரி போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளே இருக்குது அதை இன்னும் கிறிஸ்பாக இவங்க பண்ணியே ஆகணும் அதே மாதிரி இவங்க மேட்டு போட்டு எடுத்த ஒரு சில சீன்ஸ் குறிப்பாக அந்த காருக்குள்ளே அவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அப்பட்டமாக பிசிறடிக்குது அடிக்குது அதையுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இன்னும் ரைட்டிங்லேயும் கேரக்டரைசேஷன்லையும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் நிறைய மெனக்கடல்கள் இருந்திருந்தது அப்படின்னா தான் இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டரான படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான் இது அடல்கார்ட்ட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே பெருசாக செக்ஷுவலாக கிடையாது பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில காட்சிமைப்புள் இருக்குது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு அப்புறம் என்ன இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் Signing off.